கேமரா கேமரா ஐயா கேமரா எங்கேயா இருக்கு? கேமரா கேமரா எங்க பாருக்கு? கேமரா எங்கேயா இருக்கு சொல்லுங்க. கேமரா எங்க எப்படா சுத்தி விட்டது? எருமை மாதிரி எடுத்து போய் கண்டுக்கலாம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, லுக்கு ரொம்ப கடைசா இருக்க. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. அப்பாடா போயிட்டாப்பா. வாட் புறம்போக்கு? புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டாஸ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். சார் கேஸ் பண்ணீங்க, கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஐயா? தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழன பாக்குறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பாக்குறது பெரும்பாக்கியம் ஐயா. புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை! அடடா, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆமா, நீங்களும் தமிழனா? பின்ன எவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தீங்க? அதானே, நான் கூட இந்திக்காரனு நினைச்சு ரொம்ப அஃப்ரேரா. என்ன கைய காணா இங்கதான் இருக்கு. தமிழேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? ஆமா. நீங்க எங்க எங்க? அத ஏன் கேக்குறீங்க? என் மாப்பிள்ளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். அவனு வந்துட்டே மாமா, வந்து ஒரு பிரிச்சுக்கிட்ட நிக்கிறேன்னா. அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன். அது என்னமோ கேவராவோ ஆவுராவோன்னு. அவரா பிரிச்சா? அவர் 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 அவரா. அதான் சார் போன சொன்னா. அது எங்க சார் இருக்கு? இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணு? அவரா பிரிச்சு மேனேஜர்ங்கிட்ட அவரா பிரிச்சு எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வரணுங்கிறது. ஆஹா, அடாடாடா, இது தெரியாம போச்சே. தெய்வமே தெய்வமே, இதே அவராவை நீங்க நம்ம ஊர்ல காட்டிட்டு வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிருப்பேன். தெய்வமே, அங்க எங்கப்பா இருக்கு அவரா பிரிச்சு? ஓஹோ, நம்ம ஊர்ல இல்லையோ. சரி மாப்பிள்ளைய தருவோம். மாப்பிள்ள மாப்பிள்ள, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. வாங்க டீ சாப்பிடலாம். துட்டு சாது சாயா வா சொன்னீங்க. ஆமா, எவ்வளவுப்பா காசு? நான் கொடுக்குறேன். அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க. ஓ அப்படியா? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஆமா, நமக்கு பேர் என்ன? பானர்ஜி. பானர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா, சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணே, சிவாஜி நேருஜி நேதாஜின்னு இருக்க பார்த்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய், இன்னொன்னு போடுறேன். என்ன நீ கேக்குற? இனிமே நான் தானே கேட்கணும். இறங்கிடுச்சுலண்டா சூப்பர் ஸ்டார். அப்படி மிதக்கிற மாதிரியே இருக்கு. என்னங்க கடையை கொண்டு போறாவே? அவங்க கிட்ட வந்துட்டு போறேன். என்ன டாடா கட்டலானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுயா? ஆமல்ல, மாப்பிள வரலையா? இப்ப வருவோம். வரணும் வருவோம் பாரு, வரணும். ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க, தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கும். கிளவி வரைக்கும் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? 8 மணிக்கு சாப்பிடுவேன். 12 மணிக்கு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு அந்த ஜட்ஜத்தான்? முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்.
ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் ஜாகனம்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிட வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிட வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்க. என்னங்க இன்னும் கொலைய புள்ள அதுக்குள்ள எனக்கு கூண்டு ஏத்திட்டாங்க? யுவர் ஆனர், வாங்க. ஐ ஆம் பேனர். பேனர் கட்டுவாங்க, வாங்க. விடுங்க பிரதர். ஆமா, மாப்பிள்ள வருமா? வரும், ஆனா வராது. அது சரி. என்னங்க சினிமா குட்டிக்கு எப்போ வந்தோம்? இப்பதான பஸ் புடிச்சு கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா இல்ல இல்ல. ஆமா, கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ் ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க இது என்ன, ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ, ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீ தான்டா அந்த குரங்கு. நானா இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. என்ன தரையில பேசலாம், திரையில வருது. லைப்ரரியில கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொலை பண்ண போறேன். அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னா படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போல இருக்கியா? ஆமா, நான் மட்டும் வர்றேன், உன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஜூமா சுட்டு அவன் ஜாகணும்னு எழுதிருக்கேன். அம்மாடி, டப்பிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன சார் டைரக்டர் பேசுறாரு? யார பிரதர் கொலை பண்ண போறீங்க? ஜட்ஜ். எந்த ஜட்ஜ்? நீ கொலை பண்ண போறேன்னு சொன்னீங்க, அந்த ஜட்ஜ். அவரே பண்ணி குளற. கோடி கணக்குல படம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ, மேலே மேலே போ போறது ஜட்ஜ், அனுப்ப போறது நான், உள்ள போ போறது நீ. எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டிய. என்னன்னு பார்த்தல படத்தை? ஆமா, உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு. டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னப்பா எது சொன்னாலும் என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தம். குத்துனாதே ரத்தம் வெளியில வந்துருக்கியா? ஏயா, நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் போய் இல்ல சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுறாங்கப்பா. என்ன மறுபாதிய விடுதலை பண்ணு. இளினோ தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ, அப்படி சொல்லப்படாப்பா, நீ தைரியமா இரு. உன்னை நான் ரிலீஸ் பண்ண கொஞ்சம். ஐயா ஐயா, என் தங்கச்சி நல்ல கல்யாண பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் கருத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே செவத்த மாப்பிள்ள இவன் தான். அது போக இந்த பைபிளை விட்டாலும் வேற ஆள் கிடையாது. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. என்னைய கொஞ்சம் நேரம் சென்று ரிலீஸ் பண்ணுங்க பிளீஸ். எவனா பேசிக்கும் தண்ணியில கள்ளப்பட்டு விளாடுறது? என்ன மாப்பிள்ள செத்து கேக்குது? மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள்ள, எனக்கு நீ ஐயோ மாப்பிள்ள தண்ணியில
விட்டாங்க. அவனை காப்பாத்துக்கு அவன் நீச்சு தெரியாதுங்க. என்னங்க காப்பாத்த சொன்னா துருக்கிய வேணப்பா வேணப்பா. எப்பா 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 என் மாப்பிள்ளைய கொண்டு அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிடாதப்பா. சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேயா, என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அவன் பேசுறது உனக்கு பெங்காலியும் தெரியாதாடா, நம்மளை தவிர வேற பாஷையும் தெரியாதுங்க. என்ன கூட சொல்லுங்க, மாமா ஊருக்கு ஓடி போயிருங்க. யோசிக்கு யோசிக்கு யோசிக்கு, ஏதோ தெய்வாதீனமா அவனே போறீங்கறான். விட்டுறியா, உனக்கு புண்ணியமா போகும். நோ நோ, ஹி இஸ் ஓகே, ஹி காட் பெர்மிஷன். பிரிங் ஹிம் பிரிங் ஹிம். எதுக்கு இங்க கைரேகலாம் பா? எதுக்கு தக்கா? அட நான் தம்பி, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க. ஐயோ, நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே, போடா. புது மாப்பிள்ள அவசியம் இடம் வந்து மெட்டல் ஆச்சா பாபு? ஏ சப் சாமான் பேக்கெட் உக்கா. ஒரு எக் டக் டக் கோரே. ஐயா ஐயா, இதெல்லாம் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இதர் கொண்டு போடுங்க. இதன்ற ஊட்டு சாவிங்க. நான் ஊர்க்கே போடி போறேங்க. சாவியா? ஆமா. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ஓகே. ப்ராப்ளம் இல்லை. நீங்க எல்லாம் உள்ளே போங்க. புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிருன்னு பாக்குறீங்க தெரிஞ்சு போச்சுமா? என் மாப்பிள்ள இங்க இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன் மாப்பிள்ள. நீ கிளம்பு மாப்பிள்ள, நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைனா ஏண்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, போகப்படாது. இங்கே இரு. ஹலோ, எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி, கேட்டு கல்விக்கு பதில், என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ, கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? அட, நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையில கிடைக்குதுனா பாத்துக்கங்களேன். சரி, கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். டிவில எந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ, ஜெட்எக்ஸ்ல பாப்பியா? நான் பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். ஐ, எனக்கு ரெட் தான் கண்ணு பிடிக்கும். ஜாக் மாரி பண்ணி காட்டுமா? என்ன தெரியும்?
யஷ்மசலி வெள்ள பணியாரம் பண்ணுவியா? அது என்னக்கு பிரமாதம்? உனக்கு அரிசி தலையில தட்டி அதுல உளுந்து போட்டு அரை மணி நேரம் ஊரை விட்டு கால் மணி நேரம் மோசு மோசுன்னு மாவுக்கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு போசுன்னு எடுத்தா வெள்ள பணியாரமுங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரமுங்க. அவ்வளவுதான். சொல்லும் போது எனக்கு நம்மளே நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்ன, இன்னைக்கே சுட்டலாமுங்க. அப்படி அவசரப்படுற, கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி, அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறான். நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன். வீரபத்ராசனமுங்க. ஒரு கை உத்துட்டு கூர்மாசனம். இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டுக்காட்டு போட படத்தெல்லாம் எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு. எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார் கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதான் நம்மளுக்கு வராது. இதுக்கு மேலையும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அத சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா ஏ வாய கிளறீங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. அம்மா சாப்பிட்டாச்சா? நீ போய் சாப்பிடுறது. எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த சிறப்பு மாட்டிக்குங்க. சாரி, உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ இவரே ரோட்டு போட்டுறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறதை பார்த்துருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன், ரஜினி ஸ்டைலை பார்த்துருக்கேன், கமல் பல மாறுவேஷத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ராஜா. ஆனால் நீ சிவாரிசே இல்லாமல் அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்மூல அதுக்குள்ளே சிவாஜி வந்துட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சில கொலா கொலா கொலா. என்னது ரத்தம் வந்த வேலைய முடிச்சிட்டானா? ஐயோ சச்ச போஸ்ட்மார்டம் பண்றானா? மீனத்தா வெற்றியா? அம்மா என்ன பண்றா? அம்மம்மா சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும் சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போமா. அதுக்கு இல்ல ஏப்பா பேசாம நீ பகல்ல சுடலாமே. சத்தம் வராது.
சத்த வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூமுக்கு வெளியே கட்டு. நான் காட்டவா? பின்ன உங்க தாத்தனா? ஏப்பா இவ்வளவு பிளானோட வந்தவன், ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு என் மாப்பு. போ. நான் தானா? விதி என் கூட வந்து அது வாசலுக்கு போற வழி. வாசல் உன் கூட சேர்ந்து இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ ரொம்ப வாங்குது. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம், அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுப்பா. சரி அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ முருகா ஞான மண்டிதான். அச்சோ அத்த ராத்திரில அவ்வையார் மாதிரி புலம்ப விட்டானே. என்ன கரண்ட் வந்துருச்சு? யாரு போட்டது சுச்சி? ஐயோ ஜட்ஜி நம்ம நடிச்ச வேண்டியதான். என்னப்பா அங்க சத்தம்? என்னாச்சு? ஏய் ஏடரே, ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ண அங்கிள், சிக்னல் வீக்கா இருந்ததா? சிக்னல் எங்க கிடைக்கும்? இப்படி போனை நீட்டிட்டே மாடி மேல வந்தேனா? அப்படி நிறுத்துங்க. அதுல இருந்து நான் சொல்றேனுங்க, இவங்க போனை நீட்டிட்டே வந்ததுல என்ற கண்ணுக்கு கொலகாரம் துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்தது. மேல சொல்லுங்க. அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க. கண்ணு தெரிஞ்சா கொலகாரம் ஸ்ட்ராங்கா ஆயிடுவான்னு நினைச்சனுங்க. அதுதானுங்க சொல்லுங்க. அப்புறம் என்ன கட்டி போச்சு? ஐயோ இவங்களே இல்லையா கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்களை பிடிச்சிட்டனு. அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து ரெண்டு பேரும் மேலயும் கீழயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம். லைட் போட்ட போறதுதாங்க எனக்கு கண்ணு போனாவோ அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சது. ஆமா ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு? அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கறதுக்கு இல்ல, புரிஞ்சதா? போய் படு. வாங்க. அம்மா நீ எதுக்கு? எவ்ரிபடி எவ்ரிபடி என்னயா? எல்லாரும் சேர்ந்து வந்துட்டேன்னு அர்த்தம்டா. அப்படியா? ஐயா மேல வா. நான் வந்துட்டேன். யாரே? ஓ இவனையா? மாட்னா. யாரோ நினைச்சு நீ தாராவை பிடிச்சது தப்பு இல்ல, ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட் பிடிக்கிறார். மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறா? சொல்றா. மாமா தான் அனுப்புனாரு. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும், அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ நானும் நைஸா வந்தனு மாட்டி. டேய் மாங்கா. மாமா உங்களை தானுங்க. ஐயா மடையா? ஐயா குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா உன்னை விட உன் மாப்பிள ஸ்மார்ட்டா இருக்கான். தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆகட்டும். சுட்டுட்டியா? இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா சுட்டா தலை எனக்கு. சரிங்க. எப்பா
ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா? அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு. அவினய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, என்ன எதுலையும் கோர்த்து விட்டு போயிடாதீங்க. ஏமா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் அதுக்கு ஒப்பாரி. அவன் ஓட்டுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாயிடா. நான் நாய்தா? உங்களுக்கு நாய்தான் தாயி. அந்த நாயில பேய் அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன், இவன் தான் பாலை வச்சா ஒரு மணி நேரத்துல அநியாயமா செத்து போச்சே. தொண்டைக்கதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட், நீ நல்லா இருக்கணும். இவன் இந்த வீட்டுல இருப்பானா இல்லையோ, நீ இங்கே இரு, அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் நேற்ற ஒர்க் அவுட் ஆகிறான் ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன க்வெஸ்சன். அன்னைக்கு எனக்கு ஜெகரதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகரதண்டா கொடுத்துருக்கே? என் துப்பாக்கி எதுக்கிட்ட மாட்டிச்சு, எடுக்க போகும்போது குழச்சு உன்ன கவுத்த மாதிரி அதையும் கவுத்துட்டு. சுட்டா தலை எனக்கு. சரி, முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. அதுக்குள்ள திரும்பிட்டான். எங்க லைனை குடுக்கறதுக்காக வயர கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கறது. புடுங்கறதுக்கா? ஒண்ணும் புரியலையே. அதடு. எத? அது இந்த பா, அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? ஏப்பா உனக்கு தான் அலாரம், நான் இருக்கனே, இது எதுக்கு? 8 மணி வரைக்கும் தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல, அதுக்கு தானே வண்டி வந்திருக்காங்க. அந்த வண்டி கடையில வைக்க தான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா. அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றதுதான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா, என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க. கைரேக பதியும் இல்ல? தெளிவான அழியா நீ. ஏயா, இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏ ரேக பட்டிருக்குமே. ஏண்டா, யாரு பாம் வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம், எழுந்துருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 6 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள 6 மணி நேரம் தனியா நான் வண்டி கடையில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன், சொதப்பன கொன்றுவேன். போப்பா. ஐயோ, இவன் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி, எலவு, நம்ம போய் உளவு பாப்போம். பிடிகர் பீச்சனை கீச்சா வாசாஸ்ட தோரே ஜாவ், ஜல்தி கரோ, ஜல்தி கரோ. சார், வேன் கடையில பாம் செட் பண்ணிட்டு இருக்கான், வேலை ஆரம்பிச்சிட்டான். பழியே என் மேல போட்டு பாம வைக்கிறானே, ஜட்ஜோட எத்தனை பேர் இங்க எல்லாம் போவாங்க? நான் எங்க உச்சா போனேன்? அந்த ஆள் வந்தா என்ன பாக்கலன்னு சொல்லி யாருக்கிட்ட? ஆட்டுக்கால் சூப் என்ற மாமனுக்கு வைக்க தெரியாது, எனக்கு வேற அடிபட்டு க்ளவுஸ் போட்டா கூட என்ன போட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பாத்தனுங்களா, அடியில் ஒளிஞ்சனு
உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சரிங்க. உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? என்ன கஷ்டமா அப்படி போய் திரும்பிச்சு நேராவே போலாமே. போகலையே. ஹலோ ஹலோ பேபி, என்ன இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யாரு இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறம்மா? சரி, நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். திறமைய பொருத்திட்டானே, எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு எப்படி வடிக்குதுன்னு பாப்போம்.